ஹேஹ் வெல்கம் பேக் டுஷன் இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமோட போர்த்து பாட்டை தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ்ட் எபிசோட பாத்தீங்கன்னா ஜோவ கூட்டிட்டு வந்து மிரட்டி கட்டி போட்டு வச்சு கிட்ட ஃபாவை பத்தியும் அந்த காட்ஸ் அண்ட் குரூப்பை பத்தியும் பசங்க விசாரிச்சிருப்பாங்க இப்ப இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பசங்களை தான் காட்டுறாங்க ஏதோ ஒரு பையனை வீடியோ எடுத்து புலி பண்ணத வச்சு அந்த வீடியோட ஐபி அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சா அது யார் பண்ணான்றத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பேன் சொல்லியிருப்பா இல்லையா தான் இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த ஐபி அட்ரஸ்ஸே பிளாக் ஆகிருக்கு போல சோ அதை வச்சு இனிமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கும் போது தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ஹைலைட் சொல்றான் எனது அதுன்னு சொல்லி கேட்கும் வேண்டாம் விடுங்க நான் முதல்ல அதை பண்ணிட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட கிட்ட சொல்றேன் அதுவும் இதை நான் மட்டுமே தனியா பண்றேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பசங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் அவன் மேல நம்பிக்கை வச்சு டிராஃபிக்கே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கவும் எல்லாருமே சரினு சொல்லி இப்போ ஒத்துக்கிறானுங்க இப்ப அப்படியே கட் பண்ணா டிராஃபிக் வந்து ஹைலைட் கிட்டியும் அண்ட்ரு கிட்டியும் அந்த ஜேட பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான் அதாவது அந்த புலி பண்ணாங்களே ஒரு பையன் அந்த பையனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான் அவன் கிளாஸ்ல யார்கிட்டயுமே பேசவே மாட்டானா சோ அப்படி இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தானே அதனால கூட அவன் யாராச்சும் புலி பண்ணணும்னு நினைக்கலாமேன்ற மாதிரி டிராஃபிக் சொல்லும்போது அப்பதான் கேக்குறான் சரி நீ எப்படி இதை கண்டுபிடிக்க போறேன்ற மாதிரி ஹைலைட் கிட்ட கேக்கும் அவன் ஏதோ சொல்ல வரான் ஆனா அதுக்குள்ள பார்த்தா அங்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆரஞ்சு வந்து நிக்கிறா அதை பார்த்த உடனே டிராஃபிக்கோ ஆண்டுருவா அவன் அனுப்பி வைக்கிறானுங்க இப்ப அவனும் ஆரஞ்சு கிட்ட வந்து பேசும்போது அவ கேக்குறா நம்ம ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு சொன்னியே இன்னைக்குதான் அது வா போலான்னு சொல்லி கூப்பிடும்போது இவன் யோசிக்கிறான் ஏன்னா ஜேட பத்தி பாக்க போனோம் இல்லையா சோ அதை எப்படி விட்டு சொல்றதுன்னு தெரியல இல்லையே எனக்கு கொஞ்சம் இப்ப ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு நீ மட்டும் போயிட்டு வரியா நம்ம இன்னொரு நாள் போலாமேன்னு சொல்லி கேட்கும் போது அவருக்கு லேட்டா கொஞ்சம் சோகமா தான் ஆகுது இருந்தாலும் பெருசா அவன் கிட்ட வெளிக்காட்டுக்கல உனக்கு வேலை இருக்குன்னா இப்ப என்ன பண்ண முடியும் சரி இப்ப நான் மட்டும் போறேன் ஆனா அடுத்த வாட்டி நீ கன்ஃபார்மா என் கூட வரணும் சொல்லி ரொம்ப கேஷுவலா பேசிட்டாங்கிறது கிளம்பி போயிட்டா இப்போ அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா அந்த ஜோர்ட் பையனோட கிளாஸ் ரூம்க்கு தான் ஹைலைட் வந்திருக்கான் அதுவும் யாருக்குமே தெரியாம தான் வந்திருக்கான் அவனுடைய பிளேஸ்ல வந்து பாக்கும்போது அங்க அவனுடைய டெஸ்க்ல நிறைய பசங்க வந்து அவனுக்கு கண்டி எழுதி வச்சிருக்கானுங்க நீ கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூலுக்கு வா உன்ன நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாசிட்டிவா அவனுக்கு கண்டி எழுதி வச்சிருக்கானுங்க அது எல்லாமே இவனும் பாக்குறான் அப்படியே படுத்து பார்த்தா அந்த டெஸ்க்ல இன்னொரு ஒரு காமிக் புக்கும் இருக்கு அதை இன்னைக்கு தான் எடுத்துட்டு அந்த ஸ்டோர்ல கொடுக்கணும் போல அந்த கார்டு அதுக்குள்ள இருக்கு அதை பாக்குறான் இவனுமே இப்போ அடுத்து பார்த்தா அந்த புக் எடுத்துக்கிட்டு அந்த காமிக் ஸ்டோருக்கு தான் போறான் அங்க போய் அந்த புக்கை ஓனர் கிட்ட கொடுக்கவும் அவர் பார்த்து

கூட்டிட்டே இருக்கான் பட் இவ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல முதல்ல நீ யாரு நீ எப்படி இங்கே வந்த உனக்கு எப்படி என்ன பற்றி தெரியும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஹைலைட்டும் எனக்கு உன நல்லாவே தெரியும் ஆனால் உனக்கு தான் என்னை பற்றி எதுவுமே தெரியாது நீ கொஞ்சம் கீழே இறங்கி வந்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே உனக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான் பட் இவன் வந்து கேட்கற மாதிரியே இல்லை அந்த ஸ்கூலில் இருக்க யாருமே என்னை பற்றி ட்ரூவாக கேர் பண்ணிக்கவே இல்லை எல்லாருமே என்னை வச்சு புளி தான் பார்க்கறாங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க என் கூட யாருமே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படியே இருந்தாலும் அவங்க யாருமே எனக்கு உண்மையாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் ஹைலைட் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி உனக்கு உண்மையாக இல்லைன்னா இப்போ நாயா இங்கே உன்னை காப்பாற்றுறதுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன் தயவு செஞ்சு நீ கீழே இறங்கி வான்னு சொல்லி எப்படி ஒரு வலையை இப்ப அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டான் அடுத்து இப்போ ரெண்டு பேருமே ஒரு வலையாக ரூமுக்கு வந்துட்டானுங்க அங்கே வந்ததுக்கப்புறமா ஹைலைட் தான் வண்ட்ட்ட கேட்டுட்டு இருக்கான் யார் அப்படி வீடியோ எடுத்தது அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா உன்னை பழுவாங்கணும்னு நினைக்கிறவங்க யாராச்சும் உன் க்ளாஸில் இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவனும் அந்த வீடியோ எடுத்தது யாரும் எனக்கு தெரியாது ஆனால் அந்த வீடியோ எடுத்த எல்லாருமே ஒயிட் கலரில் மாஸ்க் போட்டிருந்தாங்க அதை மட்டும் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் சரி அதில் யாராச்சும் உன் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு உனக்கு டவுட் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் எனக்கு பெருசாக எல்லாம் யாருமே இல்லை ஆனால் என்ன புலி பண்ண நினைக்கிற ஒரே ஆளுனா அது எங்கள் க்ளாஸில் இருக்க பொண்ணு லைலா மட்டும் தான் சொல்றான் இத கேட்கும்போது இவனுக்கு யாருன்னு தெரியல யார் அந்த லைலான்னு சொல்லி கேட்கும் போது அவ நம்ம ஸ்கூல் ப்ரெசிடெண்டோட சொந்தக்கார பொண்ணு அவளுக்கு நான் இப்படி அமைதியா இருக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்லாம இப்ப பாரு என்ன பிளாக் பண்ணி அவளுக்கு தேவையான வேலையெல்லாம் வாங்கிப்பா ஏதாச்சும் என்கிட்ட காசு கேட்கறது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்னு பண்ணிட்டே இருப்பான்ற மாதிரி அவளை புதிதான் சொல்லிட்டு இருக்கான் அப்ப அவ தான் இதை பண்ணிருப்பான்னு உனக்கு எதுவும் டவுட் இருக்கான்ற மாதிரி ஹைலைட் கேட்கும்போது இல்ல அவ எது பண்றதா இருந்தாலும் நேரடியாக தான் வந்து என்ன மிரட்டுவா அதை விட்டுட்டு இது போல வீடியோ எடுத்துலாம் மிரட்ட மாட்டான்ற மாதிரி தான் இவனும் சொல்லிட்டு இருக்கான் அப்போ வேற யார் உனக்கு சந்தேகம் இருக்கான்ற மாதிரி கேக்கும்போது இவனுக்கு பெருசா யார் மேலயுமே சந்தேகம் இல்ல போல தெரியலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் சரி நீ ஏன் அந்த லைலா பொண்ணு சொல்ற எல்லாத்தையுமே கேக்குற இத போய் நீ அப்பவே உங்க டீச்சர் கிட்ட சொல்லிருந்தா அவனுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதேன்ற மாதிரி இப்ப ஹைலைட் கேக்கும் போது அவ பிரசிடண்ட்கே தெரிஞ்ச பொண்ணு அதுவும் இல்லாம அவ சொல்ற எதையுமே நான் பண்ணாம இருந்தேனா பிரசிடென்ட் கிட்ட சொல்லி என்னோட ஸ்காலர்ஷிப்லாம் கட் பண்ணிருவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணா எனக்கு இப்ப அந்த ஸ்காலர்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா என்னோட அப்பா அம்மாவால இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான பீஸ் எல்லாம் கட்ட முடியாது அதனால தான் நானும் அவ சொல்ற எல்லாத்தையுமே யார்கிட்டயுமே சொல்லாம பண்ணி கொடுத்துட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஹைலைட்மே அவனோட நிலைமை என்னன்றது தான் புரியுது உனக்கு வேற யாரும் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா கொஞ்ச நாள் நான் யோசிச்சு பார்த்து சொல்லுன்ற மாதிரி இப்ப ஹைலைட் கொஞ்சம் கேட்கும் தான் ஜோடி இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றான் எனக்கு அந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு தெரியல ஆனா அவங்க முதல்ல அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி அவங்க சொல்ற வேலைகள் எல்லாம் நான் யார்கிட்டயுமே சொல்லாம பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனாங்க அப்படி ஒரு வேலை அவங்க சொல்ற எதையுமே நான் பண்ணாம இருந்தேன்னா அந்த வீடியோவை அடுத்த செகண்ட் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருவேன் சொல்லி என்ன மிரட்டினாங்கன்றத சொல்றான் ஹைலைட்டும் இதெல்லாம் கேட்டுட்டு உன மிரட்டினது யாருன்றதாச்சும் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும் இவனும் தெரியல ஆனா அவங்க என்கிட்ட நிறைய வேலைகள் எல்லாம் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சரி அது என்னெல்லாம் வேலைன்ற மாதிரி கேட்கும் ஒரு தடவை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பத்தி ரிப்போர்ட் எடுக்க சொன்னாங்க அடுத்தது பார்த்தா என்கிட்ட கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி சொல்லும்போது பணத்தை எப்படி நீ அவங்க கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி ஹைலைட்டும் கேட்கறான் இவனும் அதெல்லாம் எனக்கு தெரியல அவங்க ஒரு இடத்த எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அங்க இருக்க லாக்கர்ல போய் நான் பணத்தை வச்சுட்டு போயிருவேன் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் அந்த லாக்கரை திறந்து பார்த்தா அங்க பணமே இருக்காது அதை யாரும் எடுத்துட்டு இருப்பாங்க அது கூட எப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது பட் என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்றது மட்டும் எனக்கு அப்பவே நல்லா தெரிஞ்சது ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்கிட்ட நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பணம் இல்லாததுனால நான் அவங்க பண்ற மெசேஜ் பார்க்க அத மாதிரியே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த வீடியோ ஆன்லைன்லேயே போஸ்ட் பண்ணாங்க தான் இப்போ நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கேன் இருக்க எல்லாருமே என்ன பார்த்து கலாய்க்கிற மாதிரியே இருக்கு எல்லாருமே என்ன பார்க்கும்போது சிரிக்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இருக்கான் ஹைலைட்டும் நீ ஏன் பத்தி சொல்லலை யார்கிட்டயாச்சும் சொல்லிருந்தா உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களேன்ற மாதிரி கேட்கும்போது நான் போய் சொன்னா முதல்ல யார் என்ன நம்புவா யாரோ நான் குளிக்கும்போது என்ன வந்து வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னா யாராச்சும் என்ன நம்புவாங்களான்னு சொல்லி இருக்கான் உன்னை காட்டியிருக்கலாம்ல அவங்க உன்னை மேல் பண்ண டெக்ஸ்ட்ல நீ காட்டியிருந்தாலே உன்ன நம்புவாங்களேன்ற மாதிரி சொல்லும்போது அது எப்படி என்னால முடியும் அவங்க என்ன நம்பணும்னா கூட நான் முதல்ல என்னோட அந்த வீடியோவில் அவங்கள்ட்ட காட்டணும் என் இடத்துல நீயா இருந்தா நீ அந்த வீடியோவை அவங்கள்ட்ட எல்லாம் காட்டுவியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இவனுக்குமே அப்பதான் புரியுது அவனுடைய கஷ்டம் என்னன்றது சரி ஓகே நீ என்கிட்ட அந்த டெக்ஸ்ட் எல்லாம் மட்டும் காட்டுறியான்ற மாதிரி இப்ப ஹைலைட் கேட்கும்போது இவனும் நம்புறான் இல்லையா சோ நம்பி அவங்க கிட்ட எல்லா டெக்ஸ்டுமே காட்டிட்டு இருக்கான் இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம கேர்ள்ஸ் கேங்க தான் காட்டுறாங்க எல்லாருமே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும் போது அங்க பிரிம் ஆரஞ்சு கிட்ட கேக்குறா ஆமா நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே வரதா சொன்ன அப்புறம் இப்ப கடைசியா எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கான் அதனால அவன் ஃப்ரெண்டு டிராஃபிக் கூட வெளிய போறதா சொன்னான் அதனாலதான் நான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா பிரிமுக் வந்து இது கரெக்ட்னு தோணல எனக்கு ஏதோ அவன் உன்னை ஏன் மாற்றிட்டு போயிருக்கா மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லி அவளை இன்னும் உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்கா அந்த டைம் பார்த்து இப்ப இப்போ கரெக்டா அவங்க இருக்க கடைக்கு வெளியேவே ட்ராஃபிக்கும் ஆண்ட்ரூவும் வந்து நின்னுட்டு இருக்கானுங்க ரெண்டு பேருமே ஹைலைட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க ஏன்னா அவன் தனியா போயிருக்கான் இல்லையா சோ அவன் ஏன் தனியா போயிருக்கான் நம்மளையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாமே என்ற மாதிரி ஆண்ட்ரு கேட்டிட்டு இருக்கம்போது டிராஃபிக் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவன் கண்டிப்பா அவனை பார்த்துப்பான் ஏதாச்சும் ஒரு தகவலோட தான் வருவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கரெக்டா

பாருங்க டிராஃபிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாருடான்னு சொல்லி சைகை கொடுக்க வந்தான் ஆண்ட்ரூ புரிஞ்சுக்கிறான் உடனே ஆமா ஆமா ப்ராஜெக்ட் ஒர்க் தானே இருந்துச்சு அவன் அத முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போறதா சொன்னான் ஆனா போயிட்டானா தெரியலன்ற மாதிரி பச்சையா சமாளிக்க அங்க இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியுது இவன் சமாளிக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கும் போது ஆரஞ்சுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அவ உடனே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா ஆண்ட்ரூ அப்படியே திரும்பி டிராஃபிக்கை பாக்குறான் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்ற மாதிரி இப்ப அடுத்து பார்த்தா ஹைலைட் தானியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஆப்போசிட்ல ஆரஞ்சு வந்து நிக்கிறா அவளை பார்த்த உடனே நான் உனக்கு தான் மெசேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன் நீ என்ன இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவளும் ஆமா நீ உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டே இல்லையான்னு சொல்லி கேட்குறா இவனுக்கு தான் அங்கே நடந்த எதுவுமே தெரியாது இல்லையா ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஆ தான் முடிச்சோம் இப்போதான் டிராஃபிக்கோ ஆண்டுருவோம் வீட்டுக்கு போனாங்கன்ற மாதிரி வளரிட்டான் இவளுக்கு அதை போதே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பயங்கர கஷ்டமாக இருக்கு ஆனாலும் அதெல்லாம் வெளியே காமிச்சிக்கவே இல்லை ஓ அப்படியான்னு சொல்லி சமாளிச்சுட்டு தான் நின்னுட்டு இருக்கா இவனும் நம்ம மாட்டிக்கிட்டோமேன்றது தெரியாம சரிவா நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன்ற மாதிரி கூப்பிட்றான் ஆரஞ்சு பார்த்துட்டு இல்லை வேண்டாம் உனக்கு ஆப்போசிட் சைடில் வீடு இருக்கு எனக்கு இந்த பக்கமாக வீடு இருக்கு இப்போ நீ வந்து என்னை விட்டுட்டு போனா உனக்கு தான் லேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லும்போது நான் உன் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு வராமல் தெரியாம அதுக்கு இத பனிஷ்மென்ட்டா எடுத்துக்கறா நீ வா போலாம்னு சொல்லிட்டு அவள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இப்ப அவள வீடு கிட்ட கூட்டிட்டு வந்து விடும்போது ஜர்டட வீடியோ பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி டைரக்டாவே அவள்ட்ட கேக்குறான் அவளோ அத கேட்டுட்டு எனக்கு ஜர்ட பத்திலாம் பெருசா எதுவுமே தெரியாது அண்ணா கண்டிப்பா இது போல வீடியோலாம் எடுத்து மிரட்டற வேலைய அந்த பெக்கான்ன்ற பையன் தான் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவன் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேரை கேக்குறான் போல சோ யாருன்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலும் பெருசா அவ கிட்ட எதுமே காட்டிக்காம அவள அனுப்பி வச்சிட்டு இப்ப அடுத்ததா பசங்க கிட்ட தான் வரா அங்க வந்து பாக்கும்போது யாருமே இல்ல ஆண்ட்ரூ பானு மட்டும் தான் இருக்காங்க மூணு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நடந்த எல்லாத்தையும் இவன் சொல்லி இருக்கான் அதெல்லாம் கேட்டுட்டு ஆண்ட்ரூவும் அப்ப இது போல நிறைய பசங்களை வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காங்களா என்னன்ற மாதிரி கேட்கும் அது கன்ஃபார்மா தெரியல ஆனா ஜார்ஜ் சொன்னதை வச்சு பார்த்தா இது ஏதோ ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருக்கும்ன்றது மட்டும் நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாம ஆரஞ்சு கூட ஏதோ பெக்கான் என்ற ஒரு பையனை பத்தி சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பையனை பத்தி விசாரிக்க சொல்லி பேங்க் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான் அடுத்து இப்ப ஜார்ஜ் சொன்னாலையா ஒரு லாக்கர் கிட்ட வந்து பணத்தை வச்சா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை பத்தி தான் இவங்க பாக்க வந்திருக்கானுங்க ஆண்ட்ரூ ஹைலைட் மட்டும் தான் வந்திருக்கானுங்க ஏன்னா ஹைலைட் மட்டும் தனியா அனுப்ப விருப்பம் இல்லாம ஆண்ட்ரூ தான் வந்தா நானும் கூட தான் வருவேன் சொல்லி அடம் பிடிச்சு அவன் கூட வந்திருப்பான் இப்ப அங்க வந்துட்டு லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள எதுவுமே இல்ல ஆண்ட்ரூ தான் எதா இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆமா இல்லையா சோ அதை பார்த்து உடனே என்ன இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சமையா காண்டாக்குறான் அந்த டைம் பார்த்து இப்ப யாரும் அந்த பக்கமா வர சவுண்ட் கேட்குவோம் ரெண்டு பேருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க பார்த்தா நினைச்ச மாதிரி ஏதோ ஒரு பையங்க வந்து அந்த லாக்கருக்குள்ள ஏதோ ஒரு பார்சலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போறான் அதை பார்த்துட்டு இவனுங்களும் உடனே அந்த பையனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிடறாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போக அந்த பையனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்பதான் இப்ப ஹைலைட்டுக்கு ஞாபகமே வருது நம்ம பார்க்க வேண்டியது இவனை கிடையாது முதல்ல நம்ம பாத்துருக்க வேண்டியது அந்த லாக்கரை தான் சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே இப்பதான் அந்த ஞாபகம் வருது அந்த லாக்கர் கிட்ட ஓடி வரானுங்க அங்க வந்து திறந்து பார்த்தா லாக்கருக்குள்ள ஒண்ணுமே இல்ல பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆகுறானுங்க அதுக்குள்ள வந்து எவட்டா எடுத்துருப்பான்னு சொல்லி ரெண்டு பேருமே மண்டையை பிச்சுக்கு நின்றுட்டு இருக்கானுங்க இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க வந்து ஜோட தான் காமிக்கிறாங்க அவன் இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான் போல அந்த பார்த்து தான் யாரோ காலிங் பல் அடிக்கிற சவுண்டு கேக்குது இவனும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் திறந்து வந்து வெளியே பாக்குறான் பார்த்தா யாருமே இல்ல ஆனா கீழே ஏதோ ஒரு பார்சல் இருக்கு என்னன்னு சொல்லி உள்ள எடுத்துட்டு வந்து திறந்து பார்க்கும் தான் அதுக்குள்ள ஒரு கன் இருக்கு அதை பார்த்ததுமே அவனும் எடுத்து வச்சுக்கிறான் இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க ஜோட் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான் அவனை பார்க்கும் போதே எல்லாரும் அவனை பயங்கரமா சிரிச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க இவனுக்கு அதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி பயங்கரமா தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது ஏன்னா எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் தோணுது அங்க ஒரு மூணு பொண்ணுங்க உட்காந்துட்டு இவனே பார்த்து சிரிச்சுட்டு இருக்கமோ இவனுக்கு அதெல்லாம் பார்க்கும் போது காண்டாகுது உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நேரம் அந்த பொண்ணு வந்து கன் எடுத்து நீட்டி மிரட்ட ஆரம்பிச்சுட்டா அந்த பொண்ணுலாம் எல்லாம் பார்த்தோனே மிரண்டே போயிட்டா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு சுற்றாதன்ற மாதிரி பயங்கரமா அழுதுட்டு இருக்கா ஆனாலும் இவன் கேட்கற மாதிரி இல்ல இவ்வளவு நேரம் என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருந்தல என்ன பத்தி தானே தப்பா பேசுன அது உனக்கு தப்பா தெரியலையான்ற மாதிரி கேட்டு பயங்கரமா சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான் அந்த டைம் பார்த்து இப்ப அங்க ஒரு டீச்சர் வருவோம் அவங்க இதெல்லாம் பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க உடனே ஜார்ஜ் கிட்ட வந்தவங்க ஜார்ஜ் ப்ளீஸ் நான் சொல்றது கேள் எதுவுமே பண்ணிடாத தயவு செஞ்சு கண்ணை என் கிட்ட கொடுத்துருன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இவ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல நீங்களா ஒரு டீச்சரா அந்த வீடியோ ரிலீஸ் ஆனப்போ எனக்கு யாராச்சும் வந்து சப்போர்ட்டா பேசினீங்களா யாருமே எதுவுமே பேசல இப்போ நான் பண்றதை மட்டும் ஏன் எல்லாம் தப்புன்னு சொல்றீங்க நான் இப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கான் ஆனாலும் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த டீச்சருக்கு ப்ளீஸ் அவளை விட்டுருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இப்ப நீ ஏதாச்சும் அவளை அப்புறம் உனக்கு தான் அது தப்பா போய் முடியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் பார்த்தேன் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி உன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனா நீ தான் போன் அட்டன் பண்ணவே இல்லைன்ற மாதிரி அவங்களும் எவ்வளவு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனா எதையுமே இவன் காதல வாங்கிக்கிற நிலைமை இல்லையே இல்ல அப்பதான் அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம பசங்களோட சார் அங்க வராரு அவர் இதை பார்த்த உடனே பெருசா பயப்படவே இல்ல நேரா வந்து ஜோர் முன்னாடியே நிக்கிறாரு அவனும் பார்த்துட்டு தள்ளுங்க இல்லன்னா நான் உங்களை ஷூட் பண்ணிருவேன் நீங்க செத்துருவீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவரும் முடிஞ்சா பண்ணு ஆனா ஒருவேளை நீ என்ன அப்படி ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உன்னை பத்தி கேர் பண்ணிக்கிற ஒரு ஆள் இல்ல கண்டிப்பா நீ ஒருத்தர் இழந்துட்டேன்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்றாரு இவன் பார்க்கறான் சாரும் நான் உன்னை பத்தி உண்மையாவே கேர் பண்ணிக்கிறேன் அதனாலதான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் உன்னால முடிஞ்சா நீ இப்ப என்ன ஷூட் பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது போது இவனால அது முடியல ஏன்னா இவனுக்கு

அவன் ஒரு பொண்ணை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டியிருக்கான் அதுவும் ஸ்கூலுக்குள்ளேயே இதுவே ஒரு கிரைம் தானே ஒரு அந்த பொண்ணோட பேரண்ட் என்கிட்ட வந்து என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சேன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எந்த ஆக்ஷன்மே எடுக்கலாம்னு சொல்லி அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷனே போயிடும் அதனால என்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது அவன் தப்பு பண்ணாலும் பண்ணலனாலும் அவனை ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிட்டாரு ரெண்டு பேருக்குமே பெருசா இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல அவமதியே அப்படியே வெளியே வந்துட்டாங்க அடுத்து பார்த்தா இப்ப சார் தான் ஹைலைட்டை கூப்பிட்டு இது போல ஜெர்டை ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாரு ஆனா இதை கேட்டவர் ஹைலைட்டே டென்ஷன் ஆகுறான் அவன் எந்த தப்புமே பண்ணலையே தப்பு பண்ணதெல்லாம் அந்த வீடியோ எடுத்தவங்க தானே அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த தண்டனையுமே கொடுக்கலன்னு சொல்லி கேட்க சாரும் எனக்கும் புரியுது நானும் இந்த ஸ்கூல்ல நடக்குற தப்பெல்லாம் வெளிய கொண்டு வரணும் அந்த பிளாக் லிஸ்ட் குரூப்பே ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல அதுக்கு முன்னாடி இது போல பாதிக்கப்படுற பசங்க எல்லாரையுமே நம்ம காப்பாத்தியாகணும் அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முதல் வேலை என்ற மாதிரி சொல்லும்போது ஹைலைட்டுமே அதை இப்ப கட் பண்ணி அடுத்த பார்த்தா மறுபடியும் ஹைலைட்டும் வந்து லாக்கர் கிட்ட தான் ஒளிஞ்சு வருவாங்களான்னு சொல்லி ரொம்ப உட்கார்ந்துட்டு ஒரு கடத்தல தூக்குமே வந்துருச்சு ஆனா அங்க யாருமே வந்த பாடு இல்ல. அப்பதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அங்க யாரோ வந்து அந்த லாக்கர் ஓபன் பண்றாங்க. இவனுங்களும் அது யார் என்னன்றத பார்க்காம கிட்ட வந்து அவனோட கையை புடிச்சு தடுக்கும்போது தான் தெரியுது. அங்க வந்திருந்தது வேற யாரும் இல்ல. அந்த கமிட்டி மெம்பர் பையன் வைக்கிங்கன்றது. பார்த்த உடனே இவனுங்க ரெண்டு பேர்க்கு என்ன பண்றதுனே புரியல. எது இவனான்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. வைக்கிங்க இவுங்கள பார்த்துட்டு அப்ப நீங்கதானா? நீங்க தான் இங்க இது போல బ్లాக்மெயில் பண்ணி பசங்க கிட்ட இருந்து காசு வாங்குறதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இவனுங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. நாங்க இதை பண்ணல. நாங்களே இதை யார் பண்றான்றத கண்டுபிடிக்க தான் வந்தோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே பார்க்கறான். உங்களெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. ஒழுங்கா வாங்க பிரசிடன்ட் கிட்ட போய் ஏதாவது பேசிக்கலாம்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த இடத்துக்கு மேல இன்னும் ஆரஞ்சும் வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஹைலைட் அப்படி பண்ற பையன் கிடையாது அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் நீ கொஞ்சம் பொறுமையா விசாரின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வைக்கிங் கிட்ட பேச அவ அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல இப்போ நீங்க பிரசிடன்ட் கிட்ட வரீங்களா இல்லையான்னு சொல்லி ரெண்டு பேரும் மிரட்டிட்டு இருக்கும் போதே ஆரஞ்சு ஹைலைட்டை பார்த்து ஹைலைட் சொல்லு நீ எந்த தப்புமே பண்ணலன்றத அவங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா ஆனா ஹைலைட் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சாரி ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க ஏன் சொல்லி பார்த்தா இவ்வளவு நேரம் இங்க நடந்த எல்லாத்தையுமே ஏதோ ஒரு பையன் அங்கே சைடில் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்கான் போல அதை இவனுங்க பார்த்துட்டானுங்க அதனால தான் அவனை பிடிக்கிறது காண்டி ஓடிட்டு இருக்கானுங்க இவங்க பார்த்துட்டாங்க தெரிஞ்ச உடனே அந்த பையனும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்றான் இருந்தாலும் ரெண்டு பேருமே விடாமல் பயங்கரமா ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கானுங்க அந்த பையனும் முடிஞ்ச அளவுக்கு எஸ்கே பாகி ஓடலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் டைட்டிலும் ட்ரஃபிக்கும் வந்து நிற்கிறானுங்க டைட்டில் ஒரே ஓத தான் அந்த பையன் அப்படியே வந்து கீழே விளரான் ஒரு வழியாக இப்போ அவனை லாக் பண்ணி நீ தான் பெக்கானு சொல்லி கேட்குறதோட இந்த ட்ராமாவோட ஃபோர்த் பார்ட்டி இங்கே முடியுது இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க